பிரபல தமிழ் நடிகை ஒருத்தங்களுக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. யார் அந்த பிரபல நடிகை, என்ன அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் சைத்தான், பிஸ்தா, கன்னிராசி, 1000 பொட்காஸ்கள், பொங்கியலு மனோகரா போன்ற ஏகப்பட்ட படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் அருந்ததி நாயர். இவங்க தமிழ் மலையாள படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்கள்லாம் பண்ணியிருக்காங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்திலிருந்து சகோதரரோட மோட்டார் சைக்கிளில் இவங்க வந்துட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத வண்டி ஒன்று இவங்களை பயங்கரமாக இடிச்சிருக்கு. இந்த விபத்துக்கு அப்புறம் இவங்களை அங்கிருந்த சிலர் பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. தொடர்ந்து 3 வாரங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இருந்தாலுமே உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட இந்த மருத்துவ சிகிச்சைக்காக அதிக அளவில் பணம் செலவாகிறதா சொல்லப்படுது. தினமுமே 2 லட்சம் செலவாகிறதாகவும் இதுவரைக்கும் 40 லட்சத்துக்கும் மேலே செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்னும் குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. சினிமா துறையினர் இவங்களுக்கு நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இவங்க உடல்நிலை தேறி பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கடவுள் கட்ட வேண்டிப்போம். சினிமா செய்திகள் மற்றும் சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம மஜா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.